என்னமா என்னாச்சு கட்டல கடில என்ன கர்ப்பம் மூச்சி ஓ ஏ காக்கா என்ன சாப்பிடலையா இல்ல அது இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்பா அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு கண்டிப்பா நம்ம சுமதியா தான் இருக்கும் நான் எப்போ அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் அம்மாவோட குணாதசியமும் சுமதியோட குணாதசியமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு வர்றவ எவ்வளவு சீர்வரிசையோட வராங்கிறத விட என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பான் தான் அம்மா யோசிச்சிருப்பாங்க அதனால அம்மா கண்டிப்பா சுமதியை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க என்னாச்சுப்பா ஏன் எதுவுமே பேசாம மௌனமா இருக்க அதாவது சுரேந்தர் சுமதி வறுமை கோடுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு எங்க அம்மா உன்னதான் செலக்ட் பண்ணாங்கன்னு நீ அவகிட்ட கேட்டு ஒருவேளை அது அப்படி இல்லாம இருந்தா ஐயோ அந்த அம்மா என்ன அப்படி செலக்ட் பண்ணிருந்தா ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஆளா இருப்பேனேங்கிற சின்ன சபலம் தட்டி அதே ஒரு ஆறாத ஒடுவாவை மனசுக்குள்ள இறங்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கா இல்ல அந்த பொண்ணு நம்ம கேட்ட உடனே ஆமா என்னதான் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா வெல் அண்ட் குட் உங்க ரெண்டு பேருக்கு ஹாப்பியா கல்யாணம் பண்ணிடலாம் ஆனா நீ சூடுபட்ட பூனே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா புருஷ பொண்டாட்டிலும் நடுவில் சகஜமா வர்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வர்றப்போ உண்மையிலே இவ அம்மா பார்த்த பொண்ணா இல்ல அந்த காய்கறிக்கார புரோக்கர் மாதிரி போய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் கட்டிக்கிட்டாலும்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னு வை முடிவெடுத்தவ நீ டார்ச்சர் அனுபவிக்கலாம் பாவண்டா அந்த பொண்ணு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் அம்மா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சுமதியை நம்ம கேட்டப்போ அவ ஒன்றும் பதில் சொல்லல அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் ஒரு தப்பான பொண்ணோட போட்டோ கொடுத்தான் அப்பவும் சுமதி ஒன்றும் சொல்லல சோ சுமதி தான் அம்மா பார்த்து வச்ச பொண்ணாங்கிறது கேள்விக்குறிதான் நல்ல வேலைப்பா நான் அவசரப்பட்ட சுமதி கிட்ட எதுவும் கேட்கல ஆனா ஒண்ணு அம்மாவோட ஆத்மா அவங்க ஆசைப்பட்ட பொண்ண கண்டிப்பா யார் மூலமா அதனை அடையாளம் காட்டும் சுரேந்தர் துக்க தொண்டை அடைக்குதே ஏப்பா இந்த வீட் நம்பர் 14 தானே ஆமா ஐயோ துக்கத்துல என் வாயில வார்த்தையே வர மாட்டேங்குதே சுரேந்தர் 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 அங்கிள் சுரேந்தர் அங்கிள் சுரேந்தர் அங்கிள் என்னாலே ஜீரணம் பண்ண முடியல உன்னால எப்படிப்பா ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் உன்னை சந்திக்க போறேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா ஆனா அந்த ஆண்டவன் உன்னை இப்படி சோதிச்சான் யார் இது ஆனா உன்னோட இழப்பு ஈடு செய்ய முடியாத சும்மாவா சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பாங்கிறவரு குருவுக்கு ஒப்பானவர் அந்த அப்பா செத்துட்டாரு அப்பா இருக்காருங்க அது பிரம்மப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அப்பப்பா சும்மா இருங்கப்பா அவங்க உங்க அப்பா செத்துருந்தாதான் அதோட வேதனை வழி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏங்க இத்தனை பேர் வீட்டுல இருக்கிறீங்க செத்தால் போட்டோக்கு ஒரு மாலை மாறணும் கூட உங்களுக்கு எல்லாம் தோல்லையா கிருஷ்ணாரி அங்க ஐயோ சுரேந்தரோட பர்சல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா பார்த்தது அதுக்குள்ள ப்ளோ அப் பண்ணிட்டாங்களே அம்மாங்கிற சுரேந்தர் அப்பா செத்தா கூட பரவாயில்ல தாங்கிக்கலாம் ஆனா அம்மா செத்தா சொல்றாங்களே அப்பாவ குருன்னு சொன்னேன் ஆனா அம்மா கரு ஐ மீன் கருவை உருவாக்குறவங்க கருவை உருவாக்குனா தான் குருவுக்கே மதிப்பு இல்லனா அந்த ஆள் வேஸ்ட்ல கேச்சு அது இல்ல அங்கிள் அது வந்ததுல இருந்து இந்த தாக்கு தாக்குதே யார் இந்த சுனாமி
நானும் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். இல்ல சுரேந்தர் அங்கிள் அங்கிள் கொலைறாரு. வந்தது வராதுமா யாரு என்னன்னு கேள்வி கேட்டா சுரேந்தர் அப்செட் ஆயிடுவான். கொஞ்சம் விட்டு போடுவோம். ஏங்க அவன் டார்கெட்ட நீங்க தான் போல இருக்கு. வந்ததுல இருந்து உங்களை தான் ரவுண்ட் அடிக்கிறான். உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்குள்ள ஒரு டீய காப்பி கொடுத்து பேக்க பண்ணிடுவாங்க. சுரேந்தர் நான் வந்த வேகத்தையே திரும்பிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உன் விரக்தியை பார்க்கும்போது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு வாரத்துக்காக நான் இங்க தங்கணும்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? ஒரு வாரம் இல்ல, நீங்க ஒரு மாசத்துக்கு இங்க தங்க. Thank you very much. டாடி ஒரு நிமிஷம். இந்த அங்கிள் பேரு சம்பூர்ணம். நான் வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேனே, அப்போ அங்கிளுக்கு பழக்கமானாரு. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்க காட்ஃபாதர் மாதிரி. ஹலோ. ஹலோ. இனிமே ஒரு மாசத்துக்கு அங்கிள் நம்ம வீட்லயே தங்கட்டும். ஐ நாட். Thank you. ஏன் சுரேந்தர் நம்ம வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? பிச்சை இருக்காரு. ஓ இவர் வேலைக்காரரா? மாதிரி. ஏன் என்ன விஷயம்? இல்ல என் பேக்க ஃப்ரண்ட் ஹால்ல வச்சுட்டு வந்தேன், அதை எடுத்து எங்க வைக்கணும். ஓ போய் அந்த பேக் எடுத்து என் ரூம்ல வைங்க. உங்க ரூம்லயா? அதான் கெஸ்ட் ரூம் இருக்கலாம். இல்ல இல்ல நான் எந்த வீட்டுக்கு கெஸ்டா போனாலும் அந்த வீட்டுக்காரனாவே மாறிடுவேன். அது சரி. நீங்க பேக் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்து வாங்க. காஃபி காஃபி எடுத்துக்கோங்க. கங்கிராஜுலேஷன் சுரேந்தர். எதுக்குங்க? நான் இல்லாத கேப்பல கெட்டி மேல கொட்டி கட்டில துள்ளி குதிச்சிட்டீங்க போலக்கு. யோ அது வேலைக்காரியா? இல்ல குறி பறிஞ்சு கொடுத்ததுனால ஒருவேளை வீட்டுக்காரியோ என்னவோன்னு நினைச்சிட்டேன். எனிவே தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சாரிங்க, ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போலக்கு. ஒண்ணு இல்ல, சொல்ல வேண்டாம். நான் வீட்லயே இருக்கிறேன். சும்மா இரு, நான் சுரேந்தர கொஞ்சம் வெளியே கூட்டு போயிட்டு. என்ன பேசிட்டு இருக்காருல்ல? வெளியிலன்னா? இல்ல என் நேரம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்தா அம்மாவையும் நினைச்சிட்டு இருந்தா மென்டல் டிப்ரெஷன் எப்படி இறங்கணும் வேண்டாம். அதனால நான் கிளப்பு கூட்டு போயிட்டு. ஏய் பேசும்போது என்னடா கிளப்புன்னா? கிளப்புன்னா பில்லியட்ஸ் இருக்கும். சுரேந்தர் காலேஜ் டேஸ்ல மணிக்கணக்கில் நேரம் போறதே தெரியாம பில்லியட்ஸ் ஆடுவாப்ல. சோ அங்க கூட்டு போய் ஆட வச்சோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வரும்போது ஃப்ரெஷ்ஷா வருவான். வாய மூடா. இவ்வளவு நாள் சுரேந்தர் கூடவே இருக்க, என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கியா? நேத்து வந்தவர் எவ்வளவு அக்கறை இருக்காரு பாரு. மன்னிச்சிருங்க, நேத்து உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நீங்க எவ்வளவு நல்ல கேரக்டர்னு தெரியுது. இன்னும் என்னை பத்தி போக போக நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப நாங்க போயிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வர்றோம். கம் ஆன். அறிவு இருக்காடா உனக்கு? பேசும்போது குறுக்க குறுக்க வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க. இப்ப சொல்ல என்ன விஷயம்? மாம்ஸ் அவர் நேற்று வரும்போது நல்லா குடிச்சிட்டு வந்தாரு, இப்ப கிளப்புக்கு வேற கூட்டிட்டு போறேன்றாரு. இவர் ஊத்துறது இல்லாம சுரேந்தருக்கு ஊத்தி விட்டாருன்னா? அப்போ சொல்ல எங்க சொல்ல விட்டீங்க? என் புள்ள தப்பு பண்ண மாட்டேன். ரெண்டு கையிலும் பிடிங்க அங்கிள். சரி பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். எதுக்காக உங்களை ரெண்டு கையிலையும் பிடிக்க சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? நீங்க கீழே விழுந்துட கூடாது, அதுக்காக தான். யார் நானா? என் நேரம், நான் இப்பவே ஊருக்கு புறப்படுறேன். ஊருக்கு? நீங்க எதுக்கு ஊருக்கு? சுரேந்தர் சார் ஊருக்கு போய் தான் ஆகணும். நீ பொட்டி எடுத்து கிளம்பு. சரி இருங்க. இவன் நான் குடிச்சதுனால தானே அங்கிள் ஊருக்கு கிளம்பணும்னு. ஷட் அப். நோ குறுக்க பேசுறது பேட் மேனர்ஸ்னு சொல்லி கொடுத்த அப்பா. நீங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணி என்ன முழுசா பேச விடுங்க. சுரேந்தர் அங்கிள் நீங்களும் மேனர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது டாடி அங்கிள் என் மேல ரொம்ப அக்கறை எடுத்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பில்லியர்ட் டேபிளுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அங்க போனா அங்கிள் உங்களுக்கு இந்த ஆட்டம் தான் ஆட தெரியாதே, நீங்க பாருக்கு போய் தேவையானது போட்டுட்டு உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க என்ன. அதுக்கு அங்கிள் இந்த பார்ல இருக்கிறதெல்லாம் ஃபாரின், எனக்கு இந்த லோக்கல் பட்டம் போட்டா தான் இந்த ரேப் டான்ஸ் இந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அங்கிள் போனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா அவர் தினம் இந்த ஆட்டம் ஆடுறாருன்னு யோசிச்சு பார்த்தா எனக்காவது இப்பதான் அம்மா செத்து போச்சு. ஆனா அங்கிள் பிறந்த மறுநாளே அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்களாம். அப்புறம் அந்த பிளாஷ்பேக் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்தப்போ என் காலு தானே நடக்க ஆரம்பிச்சது. எங்கடா போய் நிக்குதுன்னு பார்த்தா பாரு, பார்ல வீர என்ன பாரு பாருன்னு. அப்புறம் அதுல ஒண்ணு எடுத்து பிடிச்சா பாவம் அந்த பிராண்டிப்பா, ஏண்டா என்ன மட்டும் பாக்கல என்னது. அப்புறம் அதுவும் சாப்பிட்டு அங்கிள் வந்தாரு. அங்கிள் என்ன பார்த்தால, நான் அங்கிள பார்த்தால, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தால. மன்னிச்சுக்கோங்க, நாளையில இருந்து தொடாம பாத்துக்கிறேன். மச்சான் துக்கம் விசாரிக்கிறதுக்காக யாரோ மதுரை மில் ஓனரா வந்திருக்காரு. மில் ஓனரா? ஆமா, பாக்குறதுக்கு அந்தஸ்தா இருக்காரு, வசதியான கார் வந்து இறங்கிருக்காரு, தூரத்துல சொந்தம் வேற சொல்றாரு. அவரா? நம்பவே முடியல. சொந்தம்னா அதுக்கெல்லாம் வந்துதானங்க ஆகணும். அது இல்லடா, சுரேந்தருக்கு முதல்ல அவரோட பொண்ணை தான் நான் பார்த்து 90% ஓகே பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு நடுவில் சீதா இன்னொரு பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்ததுனால இந்த சம்பந்தம் வேண்டான்னு நான் சொல்ல போய்
அது அவரோட சொந்த பந்த நடுவில் அவருக்கு பெரிய தலைகுனிவா போச்சு. என்ன மாதிரி வேற யாரையும் இப்படி கழுத்தறுத்துறாதீங்கன்னு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போனவர் அவர் இன்னைக்கு துக்க விசாரிக்க வந்திருக்காருன்னா பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தாயா. வணக்கம். உட்காருங்கய்யா. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் பொண்ணு வீட்டோட குந்தி கிடக்கு. அப்ப அவனுக்கு பேதி புடுங்கணுமா இல்லையா சொல்லுங்க. யோ, புரியாம உடறாதயா. என் பொண்ணுக்கு பையனை கொடுக்கறேன்னு சொன்னதே இவங்கதான்யா. ஐயோ, எனக்கு இப்ப பேதி புடுங்கிரும் போல இருக்கே. எதுக்கு நான் வாசல நிக்கிறேன், நீங்க பேசிட்டு பைய வாங்க. பேசிட்டு